Hello everyone, already assets, basis and solves idoda part 1 video discussion paathutom. In the video la part 2 discussion paakaporum. Already part 1 paakadhavanga oru thada paathrunga, description box la link tharam. Ena part 1 video la in the asset basis solves kana basic concept solirpa, adhaadu Arrhenius Bronsted Lowry concept, Lewis concept idala solirpa, and then strong acid and strong base idha solirpa. Conjugate acid and conjugate base and bicarbonate's name and nitrate's name da solirpa. So marakam paarunga ipa part of discussion paakalam. The Epsom salt which is used as laxative is malam ilakiyaga payanpadakoodiya Epsom uppu edu. Idoda answer enna na MgSO4.7H2O. MgSO4.7H2O na enna na magnesium sulfate. இதனுடைய இன்னொரு நேம் தான் எப்சம் சால்ட். இதே பி ஆப்ஷனில் பாருங்கள், CaSO4.2H2O இருக்குது. இது வந்து கால்சியம் சல்ஃபேட். ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஜிப்சம். ஆப்ஷன் சியில் ZnSO4.7H2O இருக்குது. இதனுடைய இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஜிங்க் சல்ஃபேட் சொல்லுவோம். இன்னொரு நேம் தான் ஒயிட் விட்ரோல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்க அதிக அளவு சான்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் CuSO4.5H2O. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட். இதை வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் இன்னொரு நேம் மீன்ஸ் அது வந்து கெமிக்கல் நேம் தான். அதோட இன்னொரு நேம் என்னென்னா ப்ளூ விட்ரியால். ஏன் இந்த நேம் தான் சொல்கிறேன்னா காப்பர் சல்ஃபேட்னா ப்ளூ கலரில் இருக்கும், ஜிங்க் சல்ஃபேட்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதில் லாக்ஸேட்டிவ் இருக்குது. லாக்ஸேட்டிவ்னா என்ன மீனிங்னா ஏதாவது ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க பாடியில் உள்ள இந்த சாலிட் வேஸ்ட்டை தான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லாக்ஸேட்டிவ். இப்படி தான் இருக்கும் மெக்னீஷியம் சல்ஃபேட், தட் இஸ் எப்சம் சால்ட். மெயினாக இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்ன்றது பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க வெளி பயன்பாட்டிற்கான மற்றும் வாய் வழி பயன்பாட்டிற்கான எப்சம் உப்பு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் ஈஸியாக வந்து சால்யூபிள் ஆகுது, அதான் எளிதில் நீரில் கரையக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து பாடியில் உள்ள சாலிட் வேஸ்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து அதிக அளவு யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம பாடியில் வந்து சாலிட் வேஸ்ட் வந்து ஸ்டே ஆகியிருக்குன்னா அங்கே வந்து இந்த லிப்பிட்ஸ் அதாவது கொழுப்பு வகை பொருட்கள் தான் அதிகமாக அங்கங்கே சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா அது வந்து அந்த கொழுப்பு வகை பொருட்கள் தான் ரிமூவ் பண்ணாலே நம்ம பாடியில் உள்ள சாலிட் வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இஸ் கால்டு பேக்கிங் சோடா. இது வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன்லேயே நான் சொல்லியிருந்தேன், சோடியம் பைகார்பனேட்னா NaHCO3. ஸோ ஹெச்னு அங்கே நடுவில் வந்தாலே அங்கே வந்து பைன்னு வரும். ஸோ இதை தான் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம பேக்கிங் சோடா வந்து NaHCO3, அதை வந்து லைட்டாக டார்டாரிக் ஆசிட் அது கூட மிக்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து பேக்கிங் பவுடராக மாறுது. அதை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த பேக்கரி ஷாப்பில் தான் ப்ரெட்டு அதுக்கப்புறம் கேக்கை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ் ஆகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்டி ஆசிடாக யூஸ் ஆகுது. இதான் பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட்டோட ஜென்ரல் அப்ளிகேஷன். ஸோ ஃபார்முலாவில் கார்பனேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா CO3 அப்படின்னு சொல்லுவோம். இதே சோடியம்னா NA வரும், பொட்டாசியம்னா K சிம்பிள் வரும், கால்சியம்னா CA வரும். ஸோ சம்டைம்ஸ் இது கூட கேட்கலாம் கால்சியம் கார்பனேட்னா என்ன ஃபார்முலா வரும்னு, அதுக்காக இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் விச் ஆர்கானிசம். ஆல்கஹாலிக் நொதித்தல் நடைபெறும் உயிரினம் எது? ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா ஆல்கஹால் அப்படின்னா நம்ம வந்து எத்தனால் கூட சொல்லுவோம். ஏன்னா இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா OH அப்படின்னு முடிஞ்சாலே நம்ம வந்து ஆல்கஹால் சொல்லுவோம். ஸோ இதை வந்து எத்தனாலோட ஃபார்முலா வந்து C2H5OH. ஆல்ரெடி நம்ம ரெஸ்பிரேஷன் டாபிக் பார்த்துருப்போம், அதில் வந்து ஆக்சிஜன் கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அந்த ஆக்சிஜன் கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகி இல்லைன்னா அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்துருப்போம். இதில் வந்து அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் அதாவது ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும்போது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா
இந்த ஈஸ்ட்ன்றது ஃபார்ம் ஆகுது ஸோ இங்கே என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் சப்ஸ்டன்ஸ் அதாவது சுக்ரோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடும் சைடில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இது வந்து காற்று இல்லாத இடத்துல தான் நடக்குது இதே மாதிரி சில உயிரினத்துலேயும் இந்த அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது ஃபிஷ் வெரைட்டிலே பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் அதில் வந்து இதெல்லாம் நடக்குது அது இல்லாமல் இப்போ பால் தான் வந்து தயிராக காரணம் இது தான் ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன்ன்றதுனால தான் அங்கே வந்து ஆக்சிஜன் வந்து லேக்காக இருக்கும் ஸோ இந்த ஈஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது அண்டு லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால் ஃபர்மெண்டேஷன் அதாவது ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் இது மட்டும் இல்லாமல் மற்ற ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் அதை தான் ப்ரொடியூஸ் ஆக யூஸ் ஆகுது அண்ட் தென் பிரெட் குக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அமங் த ஃபாலோயிங் சால்ட்ஸ் விச் இஸ் அ சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் அ ஸ்ட்ராங் பேஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உப்புகளில் எது வலிமை குறைந்த அமிலம் மூலமும் வலிமை மிகுந்த காரம் மூலமும் உருவானது நான் பார்ட் ஒன் வீடியோவில் ஸ்ட்ராங் ஆசிட் அண்டர்ஸ்ட்னா என்னென்ன அதுக்கான எக்ஸாம்பிள் தான் காட்டினேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் இதோட காம்பினேஷன் தான் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வீக் ஆசிட் எது வீக் பேஸ் எதுன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ்லேருந்து ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியும் ஸோ ஸ்ட்ராங் ஆசிடில் நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம் ஸ்ட்ராங் ஆசிட்னா HCl, HBr, HI, HNO3 அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிடாக பார்த்தோம் இதே வீக் ஆசிட்னா பாருங்கள் CH3COOH அசிட்டிக் ஆசிட் CCl3COOH இது வந்து பிரியும்போது எப்படி பிரியும்னா நம்ம OH-ன்றதுனால பேஸ்னு இதை சொல்கிறக்கூடாது இது வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா CH3COO-H+னு பிரியும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரைக்ளோராசிட்டிக் ஆசிட் நெக்ஸ்ட் ஒன் HF HF-னு இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லிட முடியாது ஸோ இது வந்து ஹைட்ரோரிக் ஆசிட் இது வந்து வீக் ஆசிட் நெக்ஸ்ட்டு HCN ஹைட்ரோசயனிக் ஆசிட் இது வந்து பார்த்திங்கன்னா 12th புக்கில் கொடுத்துருக்காங்க எப்படி ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதெல்லாம் ஸோ நான் அதை வந்து லேட்டராக நான் அதுக்கான ஒரு வீடியோ எடுத்து நான் தரேன் இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் பேஸில் பாருங்கள் LiOH லித்தியம் ஹைட்ராக்சைட் NaOH சோடியம் ஹைட்ராக்சைட் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் RbOH ருபிடியம் ஹைட்ராக்சைட் ஸோ இந்த மாதிரி OHOH முடியறது தான் நம்ம ஸ்ட்ராங் பேஸ்னு பார்த்தோம் இதே வீக் பேஸ்னால் பாருங்கள் என்னென்ன காம்பவுண்ட் தான் வருதுன்னு இதில் வந்து ட்ரைமெத்தில் அமோனியா இதுக்கான ஃபார்முலா எனக்கு எக்ஸாக்டாக தெரில பட் நான் ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ணி சொல்கிறேன் CH3 3NH2 ஸோ இந்த மாதிரி NH பேஸில் வர்றது தான் வீக் பேஸ்னு நம்ம டிசைட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அமோனியம் ஹைட்ராக்சைட்னால் NH4OH வரும் இதில் பாருங்கள் லாஸ்ட் ஒன் வாட்டர் இது கூட சம்டைம்ஸ் கேட்கலாம் வாட்டர் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஆசிடாக வீக் பேஸாக ஸ்ட்ராங் பேஸாக வீக் பேஸாக இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ வாட்டர் இஸ் ஏ வீக் பேஸ் இப்போ ஜென்ரலாக நான் இப்படி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங் ஆசிட் ஃபஸ்ட்டு ஆசிடை முடிச்சிடலாம் ஸ்ட்ராங் ஆசிட் இதில் வந்து HCl H+ என்று ஸ்டார்ட் ஆகிறது தான் ஸ்ட்ராங் ஆசிட் அதில் எக்ஸப்ஷனல் இந்த மாதிரி HF HCN இதெல்லாம் வந்தால் வீக் ஆசிட் அந்த மாதிரி வீக் ஆசிட்னா இந்த மாதிரி CH3COOH இந்த மாதிரி COOH முடிஞ்சால் வீக் ஆசிட் இதெல்லாம் ஜென்ரலாக ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் இதே போலவே ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன் NaOH KOH இந்த மாதிரி OH முடிஞ்சால் அது வந்து ஸ்ட்ராங் பேஸ் OH முடிஞ்சால் மட்டும்தான் ஸ்ட்ராங் பேஸ் அதே COOH முடிஞ்சால் அது வீக் ஆசிடில் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் வீக் பேஸ் அது வந்து மோஸ்ட்லி இந்த அமோனியா NH-ன்ற மாதிரி வந்தால் அது வந்து வீக் பேஸ் இது ஓவராலாக நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எப்போ எக்ஸாம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்காக ஓகே இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு நம்ம வரலாம் இதில் வந்து வீக் ஆசிட் எது ஸ்ட்ராங் பேஸ் எதுன்னு கேட்குறாங்க வீக் ஆசிட்னா நம்ம என்ன சொன்னோம் இந்த மாதிரி COOH முடிஞ்சால் அதில் எக்ஸப்ஷனல் HCN HF இதெல்லாம் வந்தால் வீக் ஆசிட்னு சொன்னோம் அதே போல் ஸ்ட்ராங் பேஸ்னால் OH முடிஞ்சால் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்
அந்த காம்பினேஷனில் இங்கே எந்த ஆப்ஷன் சூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்கள், NH4Cl. NH வந்து நான் என்ன சொன்னேன், வீக் பேஸில் வரும்னு சொன்னேன். அதனால் இது இந்த இதுவே நமக்கு கேட்கல, அதனால் இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், CH3COO NH4. இங்கேயும் பாருங்கள், வீக் பேஸ், ஏன்னா வீக் பேஸில் தான் நம்ம NH வரும்னு சொன்னேன், அதனால் இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஒன் டி ஆப்ஷன் பாருங்கள், NaCl. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளோரின், குளோரின்ன்றது ஸ்ட்ராங் ஆசிடில் வரும், HClல வரும், அதனால் இங்கே வந்து இந்த கொஸ்டின் நம்ம கேட்கல, வீக் ஆசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியில் பாருங்கள், NaCN. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ HCl எடுத்தோன்னா, ஹெச்ன்றது அங்கே ஆசிடாகவும், சிஎல்ன்றது அங்கே சால்ட்டாகவும் வரும், அதனால் அந்த சால்ட்டை தான் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு, அதில் வந்து அந்த சோடியம் தான் மெயின் சால்ட்டு, அது எந்த இதில் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம NaOHனா ஸ்ட்ராங் பேஸ்னு பார்த்தோம், அதனால் நம்ம Naவை ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீக் ஆசிட், வீக் ஆசிடில் நம்ம HF, HCN இதெல்லாம் வீக் ஆசிட்னு பார்த்தோம், அதனால் CNO இதில் வரும். ஸோ இதோட காம்பினேஷன் தான் NaCN. இதை வந்து CNNAன்னு எழுதக்கூடாது, அதனால தான் NaCN எழுதியிருக்காங்க, சோடியம் சயனைடு. ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட், வீக் பேஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில். ஸோ நான் எல்லா டிஸ்கஷன்ஸ்லையுமே அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் சொல்லாமல் அது சம்மந்தமான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இது ரிலேட்டடாக, இந்த டாபிக் ரிலேட்டடாக பேசிக் கான்செப்ட்ஸ் நான் ஓரளவுக்கு டிஸ்கஷனில் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் வந்து இந்த ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதே போல் எவ்ரி டாபிக் வந்து சயின்ஸில் நம்ம அந்த கான்செப்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான க்வெஸ்சன் டிஸ்கஷன் பார்க்கலாம். பட் நான் புக்கில் இருந்து இம்பார்ட்டண்ட் ஒன் மட்டும் கலெக்ட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டராக நம்ம வந்து புக் வைஸ் பார்ப்போம், ஏன்னா புக் வைஸாக படிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சயின்ஸில் ஒரு டாபிக்ஸ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷில் இதே போல் க்வெஸ்சன் டிஸ்கஷன் அண்ட் எவ்ரி டாபிக் ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் தரலான்னு இருக்கேன். ஏன்னா அது லாஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம ஒரு டாபிக் தான் படிச்சிருந்தாலும் அதில் சில ஃபேக்ட்ஸ் தான் வந்து நம்ம ஞாபகப்படுத்தினா லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் அப்போ அது தேவைப்படுது. ஸோ லாஸ்ட் டைம் அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது சில இடத்துல மிஸ் பண்ணிடுறோம், அது எக்ஸாமில் வந்தாலும் அட்டன் பண்ண முடியல. அதனால் அந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் தென் இப்போ நம்ம குரூப் டி எக்ஸாம் தான் கரண்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக எவ்ரி சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து தாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டைப் ஆஃப் வீடியோஸ் வேணுமா, ஏன்னா நான் கம்யூனிட்டி பேஜில் கேட்டிருந்தப்போ எல்லோரும் சயின்ஸ் வீடியோஸ் தான் கேட்டிங்க, அதனால தான் சயின்ஸ் சப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.